Hi everyone, I'm Nandhini Balu. So, this is a little different video. Again, students face a major problem. You can see the thumbnail, tips and tricks. So, now we have a topic. And third tip எழுதி பாக்குறது
கிடையாது. ஸோ நடுவில் நடுவில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்து மறுபடியும் எழுதி பாருங்கள். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு நீங்கள் படித்ததை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், அதே சமயம் வந்து தூக்கம் வராமலும் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்து அது யூஸ் ஆகும். ஸோ படிக்கிறத அப்படியே அப்படியே எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில தூக்கம் வர்றதுலாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் வந்து தூக்கம் அப்படியே பயங்கரமாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா டக்குனுக்கு புக்கை வந்து கையில் எடுங்க, நடந்துக்கிட்டே படிங்க. ஸோ நடந்துக்கிட்டே படிக்கும்போது கண்டிப்பாக அந்த தூக்கம் வந்து கலைஞ்சிரும். பட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து நடந்து படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு கவனம் இருக்கணும். அது படிக்கிறதும் சரி நடக்கிறதும் சரி, ஸோ ரெண்டுத்தையும் கவனம் இருக்கணும், எங்கேயும் விழுந்துடாதீங்க. பட் அந்த மாதிரி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து தெளிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் உடம்புல வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 2-in-1 ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட் அப்ரைட், ஓகேங்களா? ஸோ சிட் அப்ரைட் அப்படின்னும் போது எப்பயுமே வந்து முதுகு தண்டு நேராக வச்சு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேக் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன் இது மீனிங் என்னென்னா சிலர் வந்து படுத்துக்கிட்டே படிப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சாஞ்சிக்கிட்டு படிப்பாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் உட்காந்து படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் படுத்துக்கிட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன தான் தரையிலே படுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். இப்போ தான் சாஞ்சி எப்படி தூங்கினே தெரியல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து உட்காந்துட்டு படிங்க, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துட்டு படிங்க. அண்ட் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான பொசிஷன் அப்படின்னோடனே பெட்டில் எப்பயுமே உட்காந்து படிக்காதீங்க. பெட்டு குஷன் சோஃபா ஸோ இந்த மாதிரி இடத்துல உட்காந்து படிக்காதீங்க. பிகாஸ் அது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் இல்லையா? அண்ட் தூங்குறதுக்கு அப்படின்ற இடத்துல போய் உட்காந்து புக்கை எடுத்துகிட்டு போய் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். ஸோ எப்பயுமே வந்து தரையில் உட்காந்து படிங்க, கால் மடக்கி உட்காந்து அந்த மாதிரி தரையில் உட்காந்து படிங்க. ஸோ தட் தூக்கம் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. ஒருவேளை உங்களுக்கு பெட்டில் படிக்கும் போது வந்து தூக்கம் வரலை, பட் ஸ்டில் சில சமயத்தில் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து தரையில் மாதிரியான ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ தட் தூக்கம் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக வராது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி குடிக்கணும். மினிமம் 3-4 liters ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக இன்டேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகும், டயர்டாகும், உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். அது வந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஜென்ரலாகவும் சரி கண்டிப்பாக தண்ணி இல்லைனா நீர் சத்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து நிறைய குடிங்க. அண்ட் நடுவில் நடுவில் வந்து படிக்கும் போதும் சரி வாட்டர்லேயோ இல்லைனா எதுலேயோ தண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ சிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஹெவி மீல். ஸோ ஹெவி மீல் அப்படின்னு வரும்போது அது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸும் சரி அண்ட் என்ன மீல் சாப்பிட்றீங்களோ அதையும் பொறுத்தும், ஓகேங்களா? சில ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா ஜென்ரலாகவே தூக்கம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு செஷனை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து பொங்கல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓகே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ மீல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் முக்கியமாக வந்து நைட் டைம் செஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் கண்மூழிச்சி படிக்கிறீங்கன்னா அந்த டைமில் வந்து மீல் வந்து கொஞ்சம் அந்த குவான்டிட்டியும் சரி என்ன சாப்பிட்றீங்களும் பார்த்து சாப்பிடுங்க. பட் அதுக்காக வந்து வெறும் வயிற்றில் படுக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் ஈஸியாக வந்து டயர்டாகிடுவீங்க, மறுபடியும் வந்து கண்டிப்பாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மீல் சாப்பிடணும், பட் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத யோசிச்சு வந்து சாப்பிடுங்க. அண்ட் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, படிச்சுட்டே இருக்கும்போது நடுவில் வந்து தூக்கம் வருதுன்னா நீங்கள் ஒரு பிரேக் வந்து எடுத்துக்கோங்க. பிரேக் அப்படின்னா போய் தூங்குறது கிடையாது. ஸோ ஒரு 5 minutes அப்படி பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல பாட்டு கேளுங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலோடியஸான சாங்கெல்லாம் வந்து கேட்கக்கூடாது, கொஞ்சம் ஹை பீட் இருக்கிற மாதிரியான ஏதோ ஒரு பாட்டு இல்லை பீஜிஎம் ஸோ இந்த மாதிரியான கேட்கும் போது மறுபடியும் வந்து அந்த தூக்கம் வந்து கலைஞ்சிடும். நீங்கள் அந்த 5 minutes பிரேக்குக்கு அப்புறம் கொஞ்சம் நடந்துட்டு வாக் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உங்கள் செஷனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்க முடியும். அண்ட் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டடி செக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து குளிச்சிடுங்க. ஸோ குளிக்கும் போது வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக வந்து ஃபீல் பண்ணுங்க. முக்கியமாக வந்து வார்ம் வாட்டரில் வந்து குளிக்காதீங்க. ஸோ ஒரு வேளை சுடு தண்ணியில் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். ஸோ வார்ம் வாட்டரில் வந்து குளிக்காதீங்க, எப்பயுமே வந்து நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர்லேயே வந்து குளிங்க. இதுவே வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா ஐஸ் வாட்டர் அதுக்காக ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற ஐஸ் கிடையாது, ரொம்ப சில் வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சில் வாட்டரில் லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தூக்கம் வந்து கலைஞ்சு போயிடும். அண்ட் அப்படி ஐஸ் வாட்டர் இல்லை அப்படின்றவங்களும் நார்மல் வாட்டர்லேயே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஐஸ் வாட்டர்லேயே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த தூக்கம் வந்து கலைஞ்சிடும். அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வல்ஸை பிரித்து பிரித்து படிக்கிறது. ஸோ பொதுவாக நம்மளால் வந்து ஒரு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கான்சென்ட்ரேட்டடாக படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20 minutes வந்து அதை குறைச்சிக்கலாம். ஸோ ஈச் 20 minutes அப்புறமும் வந்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த 5 minutes பிரேக்கில் வந்து நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி.
இல்லைனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, பட் தூங்கிடாதீங்க. பட் அந்த மாதிரி கம்மியான இன்டர்வல்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டடி செஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி தோணாது, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தோணாது. ஸோ நடுவு நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் படிங்க. அண்டு கடைசியான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்டடி வித் மீ அப்படின்றதுலாம் வந்து நிறைய யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணால் தெரியும். பட் இங்கே எத்தனை பேர் அதெல்லாம் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக மோட்டிவேட் ஆகும். ஒன்றும் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி தான். ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து படிங்க. பட் அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒழுங்காக படிக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி லைவ் ஸ்டடி வித் மீனா யாரோ ஒருத்தவங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபோனை முன்னாடி வச்சுட்டு உட்காந்து அவங்க கூட நீங்களும் படிங்க. அது 1 hour செஷனோ 30 minutes செஷனோ, ஸோ ஏதோ ஒரு செஷன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோஸ் வந்து பார்த்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்க எல்லா டிப்புமே வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அண்ட் எனக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் வந்து உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரியும்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வீடியோ பார்க்குறவங்களும் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.